அப்போ ஒரு மனிதனுடைய அறியாமை எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்களா. நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்றது. இந்த உலகத்துல பணிவுன்ற ஒரு வார்த்தையும் போய் தன்னடக்கம்ன்ற ஒரு வார்த்தையும் போய், கல்லும் உங்களுது இல்லை, மண்ணும் உங்களுது இல்லை, காற்று உங்களுது இல்லை, நீர் உங்களுது இல்லை, நெருப்பு உங்களுது இல்லை, எப்படி உங்க பொண்டாட்டி புள்ள மட்டும் எப்படி உங்களுது ஆகும்? எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி, எங்க இருக்க எங்க இருக்க, எங்க இருந்தா என்னடி உனக்கு, என்னடா பிரச்சனை உனக்கு? பூர்வீகம் ஸ்ரீலங்கா கட்டார்லேருந்து வந்திருக்கேன். உங்களை பார்க்கணுன்னு 4 இயர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையே மாறிடுச்சு டோட்டலாக. நீங்கள் சொல்றது தவத்தை தவிர எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவு. என்னால் தர்மம் முன்ன பண்ணிட்டு இருந்தேன், அப்பப்போ எதிர்பார்த்து பண்ணுவேன். அதாவது தர்மம் செய், கண்டிப்பாக உனக்கு அது ஏதாவது ஒரு சூழ்நிலை ரிட்டர்ன் வரும்னு சொல்லி கொடுத்த அந்த இதில் செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து அப்படி செஞ்சு 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 உங்களோட வீடியோக்களை பார்த்து பார்த்து இப்போ எதிர்பார்க்காம கணக்கே இல்லை செய்யறது, கண்டமேனிக்கு செய்யணுன்றீங்க தானே, அந்த மாதிரி ஆகி போச்சு. கடவுளும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறான். முன்ன முன்ன செய்யறப்ப அம்மா சொல்லி கொடுத்தது, யார் எது தர்மம் பண்ணணும்னு பண்ணா அவளுக்கு வரும்னு அந்த மாதிரி எண்ணத்துல செஞ்சது. இப்ப அப்படி இல்லை அந்த எண்ணம், ஏன்னா வருது, கொடுக்க சொல்லி வருது அப்படின்ற எண்ணத்துல செஞ்சாச்சு. நீங்க அன்னதானு அந்த ஒரு வீடியோ எடுத்து போடவுமே எனக்கு டக்குன்னு ஃபண்ட் அனுப்பணும்னு தோணிடுச்சு. அப்ப நான் ஹஸ்பண்ட் சொன்னேன், அவரை ஒன்னும் கேள்வி கேட்கல, ஓகே அனுப்பிடலான்னு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நான் அனுப்பிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் நான் அனுப்புறத சொல்ல தேவையில்லை, அது போட்டுட்டு இருப்போம். ஏன்னா எனக்கு ரிட்டர்ன் அது அதுபடி நடக்குது, அவ்வளோ நல்லது நடக்குது. சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு வீடு 3 இயர்ஸ் பேக் நம்ம ஒரு வீடு வாங்கவே ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி ரொம்ப கமிட்மெண்ட்டுக்குள்ள இருந்தோம். அதெல்லாம் கிளியர் ஆகி 1க்கு 2 வீடு வாங்கி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 3 வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9 வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். எத்தனை இடங்களில் உலகத்தில் எத்தனை அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு, நான் சொல்கிறேன் உலகத்தில் மட்டும், உலகம் மாதிரி இன்னும் எத்தனை அண்டங்கள் இருக்கு, எத்தனை கோள்கள் இருக்கு, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு, இதெல்லாம் எப்படி செயல்படுது, என்ன ஃபார்முலாவில் இருக்கு, யார் இதெல்லாம் கிரியேட் பண்ணுது, கீழே விழுகாமல் இருக்கு, அதை சுற்றி பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, எப்படிங்க புரியலையே எனக்கு. இப்போதான் நிலாவுக்கே போயிருக்கான், இப்போதான் மார்ஸுக்கு போயிருக்கான், எப்போ நம்ம ப்ளூட்டோக்கு அதெல்லாம் தாண்டி எங்கே போகிறது? நீங்கள் செத்து உங்கள் பேரம்பேத்திங்க செத்து உங்கள் பேரம்பேத்தியோட பேரம்பேத்தி செத்து அவனுடைய பேரம்பேத்தி செத்தாதான் இன்னைக்கு அமிச்சிங்கன்னா போகும் அந்த ராக்கெட் அங்கே. அவ்வளோ நாள் ஆகும், அத்தனை வருஷம் ஆகும் அது போய் ரீச் ஆகுறதுக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதனுடைய அறியாமை எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்களா. நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்றது, நான் தான் எல்லாம் பண்றேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், நான் இங்கே போயிட்டேன், நான் அங்கே போயிட்டேன், என்னால் இது முடியும், என்னால் அது முடியும், எது முடிந்தாலும் என்னால் எதுவும் முடியாது என்று எவன் தன்னடக்கத்தோடு இருக்கின்றானோ அவன்தான் இறைவனின் அனுகிரகத்தை பெறுவான். அவனுக்கு தான் இறைவன் இன்னும் மாபெரும் அதிசயங்களை நிகழ்த்துவார். அதை விட்டுட்டு இல்லை நான் தான் பெரிய ஆளு, கொஞ்சோண்டு 4 புக்கை படிச்சுட்டு 4-5 பயிற்சியை பண்ணிக்கிட்டு 4-5 காரை வச்சுக்கிட்டு 4-5 வீட்டை வச்சுக்கிட்டு இவன் பண்ணுற அட்டூழியை நான் தான் பெரிய ஆளு, 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 யார் பெரிய ஆளுங்க? இறைவன் ஒருவனை தவிர இங்கே யார் பெரியால் சொல்லுங்க. எல்லாரும் என்னை கேட்பாங்க, எப்படிங்க இவ்வளோ தன்னடக்கமாக இவ்வளோ பணிவாக இருக்கீங்க? எனக்கு தான் தெரியும் இது பணிவும் இல்லை தன்னடக்கமும் இல்லை. புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சிங்க. அவனை தவிர எவனும் பெரியாலே இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ எப்படி நீங்கள் பில்டப் பண்ணுவீங்க? உங்களால் எப்படி பில்டப் பண்ண முடியும், எப்படி பில்டப் வரும்னு கேட்குறேன் நான்.
ஒருத்தன் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் தான் எல்லாத்தையும் பண்ணுறான்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த திமுறு வருமா? வருமா? எப்படி வரும்? அப்புறம் அது என்ன பெருமை? வேற பணிவாக இருக்கிறது அதுவே ஒரு பெரிய பெருமையாக, பணிவாக இருக்கணும், தன்னடக்கமாக இருக்கணும். இந்த உலகத்தில் பணிவுன்ற ஒரு வார்த்தையும் போய், தன்னடக்கம்ன்ற ஒரு வார்த்தையும் போய். ஏன்னா பணிவுன்றதுக்கு பேர் என்ன? நடிப்புன்னு தானே அர்த்தம். நடிப்பு தானேங்க பணிவுன்றது. என்னங்க நடிப்பு தானே? ஒருத்தர் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டானா அதை தெரியாத மாதிரி நடிக்கிறானா, அதுக்கு பேர் பணிவுன்னு வச்சுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு பிரச்சனைன்னு? என்ன என்ன பிரச்சனை புரியும்? ஏதோ பெருசாக செஞ்சுட்டாரான், அது செஞ்சது தெரிய, அவன் என்னத்தை பெருசாக செஞ்சான்னு நான் கேட்குறேன். எல்லாம் அவன் தான் செய்கிறான். காற்று அவனுது, தண்ணி அவனுது, மழை அவனுது, சாப்பாடு அவனுது, கை அவனுது, கால் அவனுது, மூச்சு காற்று அவனுது, பேசுகிற பேச்சு அவனுது, கண்டென்ட் அவனுது, உட்காந்துருக்க சோஃபா அவனுது, எடுக்கிற கேமரா அவனுது, படுத்து உருள்ற பெட்டும் அவனுது, பேசுகிற பேச்சு அவனுது, கவர்மெண்ட்டும் அவனுது, எல்லாம் அவனுது, பூமியே அவனுது தான். இந்த அண்ட சராசரமும் அவனு தான். இதில் எது உங்களுக்கு சொல்லுங்க? இதை உணர்ந்துட்டா எப்படி உங்களுக்கு திமுறு வரும்? கல்லும் உங்களுது இல்லை, மண்ணும் உங்களுது இல்லை, காற்று உங்களுது இல்லை, நீர் உங்களுது இல்லை, நெருப்பு உங்களுது இல்லை. எப்படி உங்கள் பொண்டாட்டி பிள்ளை மட்டும் எப்படி உங்களுது ஆகும்? பிள்ளைய பெற்றெடுக்கணும்னா விந்தன் உங்களுதா இருக்கணும். விந்தன் உங்களுதா? ஸ்பெர்ம் உங்களுதா? அதோட காம்பினேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? விந்துனா முதல்ல என்னன்னு தெரியுமா? எப்படி அப்புறம் அது உங்களுதாகும்? உங்க வயிற்று வழியா வந்திருக்கு, பிறக்க வச்சிருக்கான், அது உங்களுதா? அந்த பொருள் உங்களுதா? அது அவன் ப்ராப்பர்ட்டி. அவன் ப்ராப்பர்ட்டி எதுக்கு இங்க உங்க மூலியமா ஆரம்பிச்சிருக்கான்? உங்க மூலியமா அந்த உயிருக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி எண்டில் அதை கொண்டு போய் மறுபடியும் அவன்கிட்டயே கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு உங்க சப்போர்ட் தேவைப்படுது. அதனால உங்க மூலியமா வர வச்சிருக்கான். அது உங்க ப்ராப்பர்ட்டியா? அதுக்காக உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்களாம் கண்டுக்க கூடாதுன்னு சொல்ல வரல. கவனிக்கணும், ஹெல்ப் பண்ணணும், வேணுங்கிற ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். தவறான பாதையில் போறாங்கன்னா வழி நடத்தணும், அதெல்லாம் பண்ணணும். ஆனா உங்க ஆள் மனசுல என்ன இருக்கணும்? இது நம்ம ப்ராப்பர்ட்டி இல்லைன்றது தெளிவா இருக்கணும். இல்லாட்டினா எல்லாத்துக்கும் குத்தும் கொடையும் வலிக்கும், தொட்டதுக்கெல்லாம் எரியும். எங்கேயும் அனுப்ப மாட்டீங்க, எதுவும் பேச விட மாட்டீங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருந்தால் என்னடி உனக்கு, என்னடா பிரச்சனை உனக்கு, என்னமோ பண்ணி தொலைகிறேன், ஃபோனை வச்சு தொலைட அன்புன்ற பேரில் டார்ச்சர் பண்ணி எடுப்பீங்க. பாவம். உலகத்திலேயே காஸ்ட்லியான பொருள் என்னென்னா நிம்மதி தான். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? கல்யாணம் பண்ணோன்னே ஏன் உங்களுக்கு அந்த நிம்மதி போகுது? ஃப்ரீடமில் கை வைக்கிறாங்க, ஏன் நிம்மதி போகுது? இதனாலலாம் கல்யாணமே ஏன் அவனுக்கு பிடிக்கிறது இல்லை? ஆரம்பத்தில் உடல் சுகத்துக்காக ஆசைப்பட்டு போகிறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் என்னமோ, இவள் அல்லது இவன் எப்படி வேணாச்சு, இவன் என்னமோ தன்னையே கொடுக்குற ஒரு தன்னையே கொடுக்குற, ரெண்டு பேருக்கும் ஒரு தேவை இருக்குது, அதனால் பரிமாறிக்கிறீங்க. இட்ஸ் கால்டு எனர்ஜி ட்ரேடு. இங்கேருந்து ஒன்று தேவைப்படுது, அங்கேருந்து ஒன்று தேவைப்படுது, ரெண்டு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதோட முடிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை இல்லை. என்னமோ ஒரு மிகப்பெரிய பொருளவே தூக்கி கொடுத்த மாதிரி ஒரு பில்டப்பில் நான் தான் எல்லான்ற மாதிரி கண்ட்ரோல் எடுத்துடுறீங்க நீங்கள். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.